எந்திரிச்சு ரெஸ்பெக்டா சொல்லு சாங். குட் மார்னிங். தெரியுது. வணக்கங்க. நாங்க காலையிலேயே கிளம்பி ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். நாங்கள் எங்களோட காரில் தாங்க போனோம். எங்களுக்கு வந்து தெரியாது கோவில் இருக்கிற தெருவில் வந்து கார் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல்லையே வந்து சொன்னோன்னா ஆட்டோ ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அந்த ஆட்டோலேயே போயிட்டோம்னா நம்ம நேரடியாக போய் கோயில்லையே வந்து இறங்கிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க இருக்கும்போது ஆட்டோ ஏற்பாடு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. காரில் போனால் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகணும். ராமன் வந்து சீதையை மீட்கிறதுக்காக ராவணனோட போர் புரியுறாங்க. போரில் வந்து ராவணன் வந்து இறந்து போயிடுறாங்க. ராவணனை கொன்ன பாவத்துக்காக ராமபிரான் மண்ணாலான ஒரு லிங்கத்தை செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ராமர் ஈஸ்வரனை வணங்கினதுனால இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு பேர் வந்ததா வரலாறு சொல்லுதுங்க. கோவில் உள்ள பாத்தீங்கன்னா 22 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த தீர்த்தங்கள் வந்து கிணற்றுக்குள்ளதான் வந்து இருக்குதுங்க. கோயிலுக்கு வெளியவும் வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. புயலாலும் ஆக்கிரமிப்பாலும் பாதிக்கப்பட்டதுனால சில தீர்த்தங்கள்ல நீராட அனுமதி கிடையாது. சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கோவிலுக்கு வெளியே இருக்கிற அக்னி தீர்த்தத்துல நீராடணும். அதுல நீராடிட்டு கோவில் உள்ள இந்த 22 தீர்த்தங்கள்ல நீராடணும். இதுதாங்க ஐதீகம். அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து ராமர் வந்து சீத்தையோட கற்பை வந்து சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறதுனால அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுவாங்க. அக்னி பிரவேசம் பண்ணும்போது சீதாவோட கற்பு வந்து அக்னி பகவானையே சுட்டரித்ததாகவும் அதை தணிச்சுக்கிறதுக்காக அக்னி பகவான் வந்து சமுத்திரத்துக்குள்ள நீராடினதாகவும் சீத்தையை தொட்ட தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சமுத்திரத்துல இறங்கி தன்னோட வெப்பத்தை குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும் வரலாறு சொல்லுதுங்க. அக்னி தீர்த்தத்தில் நீராடணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்களுக்கு தனியாக வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி விட்டு ராமநாத சுவாமியை தரிசிச்சா நாம் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரோனாவால பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தங்கள் எல்லாமே வந்து மூடப்பட்டு இருந்ததுங்க. நாங்க போன அன்னைக்குதான் வந்து இந்த தீர்த்தத்தையே வந்து ஓபன் பண்ணாங்க. மக்கள் இங்க வந்து தீர்த்தத்துல நீராடி இங்க உள்ள இறைவனை வணங்கினா அவங்களோட பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. தீர்த்தங்கள்ல நீராடி விட்டு ஈர துணியோட போய் வந்து சாமியை தரிசிக்க கூடாது. அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா எங்க பார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துக்கு திரும்ப நடந்து வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தோம். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ணோம். ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் சாப்பிட ஹோட்டலுக்கு போனோங்க. ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க நான்வெஜ் ஹோட்டல் வந்து ராமேஸ்வரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த பயணம் எல்லாமே ஆலயங்கள் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம சுத்தமாக போகணும், சைவம்தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வர்றவங்க தான் அதிகம். அதனால சைவ சாப்பாடு ஒரு சில ஹோட்டலில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அசைவம் வந்து நம்ம சாப்பிட்றதை தவிர்த்துடலாம். ஏன்னா நமக்கு நல்ல ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இல்லைங்க. இப்போ நாங்கள் போனது வந்து அப்துல் கலாம் சாரோட நினைவிடத்துக்கு போனோங்க. கலாமோட சாதனைகளை எடுத்து சொல்கிறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த நினைவிடம் வந்து கிட்டத்தட்ட 15 கோடி செலவு பண்ணி வந்து இதை அமைச்சிருக்காங்க. கலாம் சாரோட கல்லறையை மையமாக வச்சு இந்த நினைவிடத்தை அமைச்சிருக்காங்க. இந்த நினைவிடத்தை சுற்றி வந்து பசுமையாக இருக்குது. பார்க்கவே ஒரு தீவு மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட நினைவை சொல்கிற மாதிரி பேனா, ட்ரெஸ்ஸு, அவரோட உருவச்சிலை, அக்னி ஏவுகணை, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு அதை பார்க்கும்போதே நமக்கு அவரோட ஞாபகம் வர்ற மாதிரி வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. மீண்டும் இந்த நினைவிடம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வியல் சிறப்புகளை எதிர்கால சந்ததியினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஹோட்டலை வெக்கேட் பண்ணிக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்காக நம்ம இந்த சிமெண்ட் பாலத்தை கிராஸ் பண்ணி தாங்க போவோம். அப்படி போகும்போது நம்மளால் வந்து
இங்க இருக்க பாம்பன் பாலத்தை ரசிக்காம கட்டாயமா கடந்து போகவே முடியாது. பாம்பன் பாலம் வந்து ஒரு ரயில் பாலங்க. இது இந்தியாவின் நிலப்பரப்பான மண்டபம் பகுதியையும் ராமேஸ்வரத்தோட பாம்பன் தீவையும் இணைக்குது. இந்த பாலம் வந்து 1914 கட்டப்பட்டது. இதுதான் வந்து இந்தியாவிலேயே முதல் கடல் பாலமாகவும் மிக நீண்ட கடல் பாலமாகவும் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் 2010 பாந்த்ரா ஓர்லி இடையே கடல் பாலம் அமைக்கப்பட்டதால் மிக நீண்ட கடல் பாலம் என்ற பெருமையை தட்டி சென்று விட்டது. பாம்பன் பாலத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கப்பல்கள் செல்ல ஏதுவாக நடுப்பகுதியை உயரமாக தூக்கும் அளவுக்கு வடிவமைத்துள்ளனர். இந்த பாலம் வழியாக கிட்டத்தட்ட மாதந்தோறும் ஒரு 10 கப்பலாவது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ 1964 ஏற்பட்ட புயல்ல தனுஷ்கோடி நகரம் அழிஞ்சு போச்சுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு பெரிய அளவில் எந்த சேதமும் ஏற்படலை. சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கு. அந்த சேதத்தை சரி செய்ய கிட்டத்தட்ட 1 ஆச்சாமா. அந்த நேரத்தில் மட்டும் இங்கே இருக்கிற ரயில்வே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாம்பன் பாலத்துல ரயில் போக்குவரத்து தொடங்கி 100 மேல ஆகுது. பாம்பன் ரயில்வே பாலம் வந்து 100 நிறைவு செஞ்சிருச்சு. இந்த விழாவை வந்து ரயில்வே நிர்வாகம் சிறப்பாக கொண்டாடிச்சாங்க. பாம்பன்ல வசிக்கும் பொதுமக்கள்லாம் பாலத்தோட 100 விழாவை அவங்க ஊர்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால தென்னக ரயில்வே சார்பில் வந்து பாலத்தோட 100 விழா அங்கே நடத்தப்பட்டதான். இதில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்களாங்க. போகாத ஓரத்துக்கு போகாதீங்கம்மா. அங்கங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வந்து தர்பூசணி, அன்னாசி பழம், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வந்துட்டு விற்கிறாங்க. எப்பவுமே வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கி சாப்பிடலாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கேட்காம ஒரு 4-5 பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கேட்டால் 300-400 அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க. ஸோ எங்கள் ட்ரிப்பு போனாலும் எது வாங்கி சாப்பிட்டாலும் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விலையை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வந்து நல்லதுங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு சரியான டைம் அப்படின்னாக்க வந்துங்க இந்த மழைக்காலம், கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் போனால் நிஜமாகவே நம்ம வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நமக்கு என்ஜாய் பண்ண தோணுதுங்க. ஆனால் வந்து சம்மர் டேஸ்லாம் போனால் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வெயில் கொளுத்தும். இது வந்து என்னோட ஒப்பீனியனுங்க. குறைச்ச அப்படிங்கிறது வந்து நம்ம செலவு பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஆனால் நம்ம ஹாப்பியாக இருந்தோமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எந்த நினைவுகளை வந்து நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியங்க.
ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இதை வந்து என்ஜாய் பண்ணோங்க. பார்க்கவே கம்பீரமாக காட்சியளிக்கிற இந்த பாம்பன் பாலத்தை இன்னைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட விருப்பமுங்க. சில நினைவுகள் ரணமாக்கும், சில நினைவுகள் புன்னகைக்கு வைக்கும். நாங்கள் எங்கள் புன்னகையோட நிறைய நல்ல நினைவுகளை சுமந்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம். பாய் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.